हाय फ्रेंड्स, வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்னைக்கு பிளமேரியா பிளான்ட் வந்து கட்டிங்ஸ் நட போகிறோம். இது இந்த செடியும் இந்த மாதிரி கட்டிங்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு தான் இப்போ வந்து பூ பூத்துருக்கு. ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இது எப்படி கட் பண்ணிவிட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த செடி தான் அது இப்போ கட்டிங்ஸ் பண்ணது காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இது வந்து மரத்துலேருந்து பெரிய மரத்துலேருந்து கட்டிங்ஸ் பண்ணது. இது இப்போ கேட்டு வாங்கிட்டு வந்தோம் உங்கள் வீட்டில் மரத்துலேருந்து. ஏற்கனவே இது நான் ஏற்கனவே நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு. இந்த பாருங்க, இந்த மாதிரி இது வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தவுடனே நம்ம இது கட்டிங்ஸ் பண்ணி அப்போவே நடக்கூடாது. இந்த பாருங்க, இது இப்படி நம்ம கட் பண்ணும்போது பால் வரும். இந்த மாதிரி பால் வரும்போது நம்ம நடக்கூடாது, ஃபங்கஸ் வரும். அதுக்காக நம்ம இந்த பாருங்க பால் ஊற்றுது. இந்த மாதிரி வர டைமுக்கு நம்ம செடி நடக்கூடாது, ஏன்னா ஃபங்கஸ் வந்துச்சுன்னா செடி சரியாக இருக்காது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் பண்ணவொடனே நம்ம எடுத்துன்னு வந்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து ஒன் டைம் இது போல் கட் பண்ணிடணும். கத்தியில் கட் பண்ணிவிட்டு நாலு நாளைக்கு நிழல் பக்கமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கமாக வச்சிடணும். வச்சுட்டா இந்த மாதிரி காஞ்சி போயிடும். இது பாருங்க, காஞ்சி போயிடுச்சு. நம்ம மண்ணிலே சும்மா நான் போட்டு வச்சேன்னா காஞ்சி போயிடுச்சு சைடில். இது பாருங்க, இது பாருங்க, இந்த மாதிரி காஞ்சி போயிடுச்சு. காஞ்ச உடனே தான் நீங்கள் பாலெல்லாம் வத்தி போனதுக்கப்புறம் தான் நம்ம நடணும், ஏன்னா பால் அப்படியே இருந்துச்சுன்னா சரியாக இருக்காது செடி நட்டா. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா இந்த பாருங்க பால் வடிஞ்சின்னே இருக்கு பாருங்க. இது வந்து நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது பாய்சன் சொல்லுவாங்க. அந்த பால் பூனை அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் யாருக்கும் நம்மளுக்கு கூட கண்ணில் அந்த மாதிரியெல்லாம் படக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த கிளை கட் பண்ணும்போது மேலேருந்து கட் பண்ணுவாங்க தெரியாத, பாலெல்லாம் கண்ணில் செதுறோம், பார்த்து தான் நம்ம கட்டிங்ஸ் பண்ணணும். அது நான் சொல்லிக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த பாருங்க, இது வந்து தோட்ட மண்ணு, நம்ம கலந்து ஏற்கனவே வச்ச மண்ணு. அதுவும் அந்த மாதிரி கட்டிங்ஸ் பண்ணால் தான் நம்ம வச்சுது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சின்ன கப்பில் தான் நம்ம நடணும், அதுக்கப்புறமா நம்ம பெருசில் மாற்றிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த கிளையெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன இலையிருந்தால் விட்டுடலாம், பெரிய பெரிய இலையிருந்தால் எடுத்துடணும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இங்கேயும் கட் பண்ணிவிட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் கூட இலை வேண்டாம், இந்த பக்கமாக அந்த பக்கம் கட் பண்ணிடுறேன்னு சொல்லுனா கட் பண்ணிட்ட பேர் பால் வரும். இந்த பக்கமும் காஞ்சிதுன்னா நீங்கள் எந்த சைடு கீழேயோ பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ளே நடலாம். இது காஞ்சி போயிட்டு திருப்பி அங்கே கிளை போடும், ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம இது வந்து சம்பா பிளமேரியா சொல்லுவாங்க, சம்பா பேர். இது நம்ம வந்து தோட்டத்துக்கு ரொம்ப அழகு கொடுக்கும். எப்பவுமே பாருங்கள், சின்ன செடி தான் அது, நிறைய பூ பூத்துக்கினே இருக்குது, தினமும் அதில் பூ இருக்கும். நம்ம கொஞ்சம் பெரிய செடி ஆயிடுச்சுன்னா நிறைய ஒரு கொத்துலேயே 50-100 பூ இருக்கும் இந்த செடியில், நல்லாயிருக்கும். சின்ன சின்ன தொட்டிலையும் நீங்கள் வச்சு வளர்க்கலாம். இந்த செடி ரொம்ப பெருசு வைக்கணும்னு இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு லிமிட்டான தொட்டியில் வச்சுக்கிட்டா நீங்கள் அதுக்கப்புறம் 20 லிட்டர் தண்ணி கேனு அந்த மாதிரி ஏதாவது பெயிண்ட் டப்பா அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த செடி நடணும். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம இந்த பிளமேரியா செடி நடணும். இந்த வீடியோவில் தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.